ஜோதியோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. என் லைஃப்ல என்னோட இயேசப்பா சிலுவை பாதை சொல்றவங்களுக்கு நம்ம ஆண்டவர் இயேசப்பா 14 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. பார்க்கலாம் வாங்க. 1. சிலுவை பாதை செய்யும் போது விசுவாசத்துடன் என்னை கேட்பதெல்லாம் நான் கொடுப்பேன். 2. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிலுவை பாதை செய்பவர்களுக்கு நித்திய வாழ்வை வாக்களிக்கிறேன். 3. அவர்களது வாழ்வில் எவ்விடத்திலும் அவர்களை தொடர்ந்து சிறப்பாக மரண வேளையில் அவர்களுக்கு உதவுவேன். 4. வயல்வெளிகளில் உள்ள புற்களின் இலைகளை காட்டிலும் கடலில் உள்ள மணல் மணிகளை காட்டிலும் அதிகமாக பாவம் செய்திருந்த போதிலும் சிலுவை பாதையில் அவை அனைத்தும் துடைக்கப்படும். குறிப்பு: நற்கருணை உட்கொள்ளும் முன்பு சாவான பாவங்களை பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்ற கடமையை இவ்வாக்குறுதி எடுத்துவிடாது. 5. அடிக்கடி சிலுவை பாதை செய்கிறவர்கள் விண்ணகத்தின் சிறப்பான மகிமையை அடைவார்கள். 6. அவர்கள் உத்தரப்பு ஸ்தலத்திற்கு செல்லும்படி நேரிட்டால் அவர்களது மரணத்திற்கு பிறகு வரும் முதல் செவ்வாய் அல்லது வெள்ளி அன்று அவர்களை அங்கிருந்து மீட்பேன். 7. சிலுவை பாதை செய்யும் ஒவ்வொரு முறையும் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எனது ஆசீர் உலகில் அவர்கள் எங்கு போனாலும் மரணத்திற்கு பிறகு விண்ணகத்தில் நித்தியத்திற்கும் அவர்களை பின்தொடரும். 8. மரண வேளையில் சாத்தான் அவர்களை சோதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அவர்களிடமிருந்து அவனது வல்லமை அனைத்தையும் பறித்து கொண்டு எனது கரங்களில் அமைதியாக அவர்கள் இளைப்பாற அருள் புரிவேன். 9. இதை அவர்கள் உண்மையான அன்போடு செய்வார்களானால் அவர்கள் ஒவ்வொருவரையும் உயிருள்ள நற்கருணை பாத்திரமாக்கி அதில் எனது அருளை பொழிந்து மகிழ்வேன். 10. அடிக்கடி சிலுவை பாதை செய்பவர்கள் மேல் என் கண்களை பதிப்பேன். அவர்களை பாதுகாக்க எனது கரங்கள் எப்போதும் விரிந்தே இருக்கும். 11. அடிக்கடி சிலுவை பாதை செய்து என்னை மகிமைப்படுத்துகிறவர்களோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருப்பது போல எப்போதும் நெருங்கி இருப்பேன். 12. அவர்கள் ஒருபோதும் என்னை விட்டு பிரிய முடியாது. ஏனெனில் இனி சாவான பாவம் செய்யாதபடி எனது அருளை பொழிவேன். 13. மரண வேளையில் அவர்கள் அருகிலிருந்து ஆறுதல் அளித்து நாங்கள் இணைந்து விண்ணகம் செல்வோம். சிலுவை பாதை ஜெபித்து என்னை மகிமைப்படுத்தும் அனைவருக்கும் மரணம் இனிமையாக இருக்கும். 14. எனது ஆன்மா அவர்களை பாதுகாக்கும் கேடயமாயிருக்கும். அவர்கள் என்னை கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு உதவுவேன். தேங்க்யூ.